பத்து நாள் உத்தியோகபூர்வ விஜயமுறை மேற்கொண்டு கடந்த 10ஆம் தேதி ஸ்ரீலங்காவிற்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுபான்மை இன விவகாரங்களுக்கான விசேட அறிக்கையாளர் ரீட்டா ஐசக் நாடியா இன்றைய தினம் மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர்களை சந்தித்தார். இதன்போது மலையக மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், அவர்களின் உரிமைகள் உட்பட பல விடயங்கள் குறித்து ஐநா அதிகாரிக்கு தெளிவுபடுத்தியதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரான அமைச்சர் மனோகணேசன் தெரிவித்தார். ஐநா சபையின் சிறுபான்மையை தொடர்பான அறிக்கையாளர் ரீட்டா ஐசக் அவர்கள் சற்று முன்னர் இங்கே அமைச்சுக்கு வந்து தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தூதுக்குள் சந்தித்து உரையாடிவிட்டு சென்றிருக்கின்றார். மிகவும் விறுவிறுப்பாக, சுவாரஸ்யமாக, அர்த்தமுள்ளதாக இந்த கலந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவாக குறிவைக்க விரும்புகின்றேன். இந்த நிலையிலே இந்த நாட்டிலே வடகிழக்கு தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள், முஸ்லீம் மக்கள் வாழ்கிறார்கள், சிங்கள மக்கள் வாழ்கிறார்கள். இவர்களைப் போல இந்திய வம்சாவளியை சார்ந்த மலைநாடு தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம். இலங்கையில் வாழ்க்கை 32 லட்சம் தமிழ் மக்களிலே 16 லட்சம் தமிழ் மக்கள் இந்திய வம்சாவளி மலையக தமிழாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையை எடுத்து கூறியிருக்கின்றோம். ஆகவே வடகிழக்கு வெளியே வாழக்கூடிய தமிழ் மக்கள் தொடர்பாகவும் அக்கறை செலுத்துங்கள், சிறுபான்மையினர் சம்பந்தமாக அக்கறை செலுத்துங்கள் என்ற கோரிக்கையை அவர்கள் விடுத்திருக்கின்றோம். இதேவேளை ஸ்ரீலங்காவில் புதிதாக கொண்டுவரப்பட உள்ள தேர்தல் முறை மாற்றத்தால் மலையக தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களுமே அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவித்த அமைச்சர் மனோகணேசன் வடக்கு கிழக்கிற்கு வெளியே சிதறுவாலும் தமிழர்கள் தொடர்பாகவும் அக்கறை செலுத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக இன்றைய அரசியலமைப்பு செயல்பாட்டிலே நாங்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான சவாலாக இருக்கக்கூடிய தேர்தல் முறை மாற்றம் தொடர்பாக நாங்கள் எங்களது கவலையை, ஆதங்கத்தை, அக்கறை அவருக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த நாட்டிலே வடகிழக்கு தமிழ் மக்களைப் போலல்லாமல், சிங்கள மக்களைப் போலல்லாமல், மலையக தமிழ் மக்களும் அதே போல் முஸ்லீம் மக்களும் தான் சிதறி வாழும் சிறுபான்மை என்ற முறையிலே புதிய தேர்தல் முறையின் கீழே தொகுதிகளை அமைத்துக் கொள்வதற்காக முடியாமல் ஒரு நிலையை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தான் நாட்டில் வெற்றி பெறும் அரசு கட்சிக்கு தேர்தலுக்கு பிறகு சில ஆசனங்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்ற ஒரு யோசனை இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதேபோல் வடக்கிலே வாழக்கூடிய மக்கள் சார்பாக வெளியேறிவிட்ட மக்கள் திரும்ப வரும் வரையிலே அங்கேயும் வடமாகாணத்துக்கும் சில ஆசனம் ஒதுக்கி தர வேண்டும் என்ற ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே வேளையிலே அதே போல் சிதறி வாழும் சிறுபான்மை தொடர்பாகவும் அவர்களுக்கும் சில ஆசனங்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அரசாங்கத்துக்குள்ளே முன்வைத்திருக்கின்றோம். அதையே தான் இவருக்கு எடுத்து கூறியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அதிகார பகிர்வு என்பது வடகிழக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது, எங்களுக்கும் தேவை. மலையக தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு தேவை. அதிகார பகிர்வு என்பது வடகிழக்கில் கேட்கப்படும் கோரிக்கைக்கு ஏற்ற முறையிலே, சமானமான முறையிலே அமையாமல் எங்களுக்கு தேவையான முறையில் அமையும் நினைக்கின்றேன். நாங்கள் சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ்கின்ற காரணத்தினாலே நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை வேறு மாதிரியாக இருக்கின்றன. குறிப்பாக உள்ளூர் சபைகள் எடுத்துக்கொண்டு பார்த்தால், பிரதேச சபைகள் எடுத்துக்கொண்டு பார்த்தால், நாட்டு ஏனைய பகுதிகளில் 15,000-40,000 பேருக்கெல்லாம் ஒரு பிரதேச சபை இருக்கும் பொழுது நுவரெலியா மாவட்டத்தில் எங்களது இதயம் போன்ற அந்த மாவட்டத்திலே அம்பகம் பிரதேச சபையிலே ஏற்கனவே பார்த்தால் அங்கே 2 லட்சத்துக்கு பேருக்கு ஒரு பிரதேச சபை இருக்கின்றது. நூறுலே பிரதேச சபை எடுத்துக்கொண்டு பார்த்தால் 2 லட்சத்துக்கு பேருக்கு ஒரு பிரதேச சபை இருக்கின்றது. பார்த்தால் 4 லட்சம் பேருக்கு 2 பிரதேசங்கள் இருக்கும் பொழுது நாட்டு ஏனைய பகுதிகளிலே 15,000 பேருக்கு ஒரு பிரதேச சபை இருப்பது மிக மோசமான பாரபட்சம் என்பதை, பாரபட்சங்களை எங்கே என்று தேடி கண்டறிவதற்காக வந்திருக்கக்கூடிய ஐநா சபையின் சிறுபான்மை தொடர்பான விசாரணையாளருக்கு சொல்லாமல் வேறு யாருக்கு நாங்கள் சொல்வது சொல்லியிருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்டில் நியாயம் கிடைக்க வேண்டும், நிம்மதி கிடைக்க வேண்டும். சிங்கள மக்கள், வடகிழக்கு தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்களோடு சேர்ந்து நாங்களும் சமத்துவமான முறையில் எங்கள் உரிய இடத்தை பெற்றுக்கொண்டு, அந்தஸ்து பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்ற தேவைகள் இருக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தியிருக்கின்றோம், செய்திருக்கின்றோம்.